வணக்கம், இது உங்கள் யுவராஜ் கிஸ்பன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லதே நடக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு மூணு டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் உங்ககிட்ட பேச போறேன். என்ன மூணு டாபிக் பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் ஒன், இந்த எலெக்ஷனை எப்படி வந்து ஓட் பண்ணி நம்ம வந்து சேஃபாக அந்த கொரோனாலேருந்து தப்பிச்சு ஓட் பண்ணி வெளியே வர்றதுன்றத பற்றி பேச போறேன். ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எஜுகேஷன் எந்த அளவுக்கு கொரோனா காலத்துக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல இருக்காங்கிறத பத்தி பேச போறேன். மூணாவது பாயிண்ட், எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுன்றத பத்தி பார்க்க போறேன். ஸோ இந்த முத்தான மூணு டாபிக்ஸை நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சேர்க்க போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. சில டிப்ஸ் எல்லாம் நல்ல இம்பார்ட்டன்டான டிப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாயிண்ட் நம்பர் ஒன், எலெக்ஷன் வந்தாச்சு. ஸோ நம்ம ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் டைம். ஸோ அதில் நம்ம அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜனநாயக கடமையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதன்படி நம்ம ஓட்டு போட்டாகணும் இல்லையா. ஸோ அந்த ஓட்டு போடுறதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இது என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஓட்டு போட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிக்கலை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப சேலஞ்சான ஒரு டைம் இது, மக்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இது. இதை வந்து நம்ம எப்படி கையாண்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வரணுன்றது தான் நம்மளுடைய டார்கெட்டே. இதில் எலெக்ஷன் டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது, அன்றைக்கி காலையில் குடும்பத்தோடு போயிட்டு ஓட்டு போட பாருங்கள். ஏன்னா குடும்பமாக போனீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு சேஃபு. போகும்போது ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கிங்க, ஒரு ஹேண்டில் இருக்கிற ரைட் ஹேண்ட் க்ளவுஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மார்க் வைப்பாங்க, அந்த ஓட்டு போட்டதுக்கான அந்த இங்கு வைப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்டில் நம்ம க்ளவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து ப்ரெஸ்ஸிங் நம்ம பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் ஓட்டை போடுங்க. வெளில வந்தவுடனே அதையே கழட்டிட்டு அப்படியே வந்து டஸ்ட்பின்ல அங்கே இருக்கும், அங்கேயே போட்டுட்டு வெளில வந்துடுங்க. அங்கேயே கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சானிடைசர் கையில் கண்டிப்பாக, சானிடைசர் வந்து சின்ன ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போங்க, கையில் சானிடைசர் பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் போயிட்டு ஓட்டை போட்டுட்டு சேஃபாக வெளில வாங்க. ஜனநாயக கடமையை நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா இது பயங்கரமாக காட்டு தீ மாதிரி வந்து நம்ம கொரோனா பறந்து பரவிட்டுருக்கு இப்போ இந்த காலத்தில். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். எஜுகேஷன் என்ன ஆச்சு, எஜுகேஷன் இன்றைக்கி வந்து டாப்பில் போயிட்டுருக்கா இல்லை கீழே போயிட்டுருக்கான்றத நம்ம ஒரு கணக்கெடுத்து பார்க்கும்போது, எஜுகேஷனில் இன்றைக்கி வந்து ஆஇ கூட மறக்கிற நிலைமைக்கு ஆகிடுச்சு. டி பசங்களுக்கு எல்லாருக்கும் தமிழில் இருக்க ஆஇ கூட மறக்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்குது. ஆன்லைனில் மாறிட்டுருக்க காலத்தில் எஜுகேஷன் ஆன்லைனில் வந்து ரீச் ஆகிடுச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியாவில் இன்னும் அந்தளவுக்குலாம் ரீச் ஆகலைங்க. நம்ம இன்னும் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் டெக்னாலஜி நிறைய நல்ல நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நிறைய இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கணும், படித்து தான் அந்த நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஏன்னா கம்ப்யூட்டர் நல்லா தெரிஞ்சவங்களே இந்தியாவில் 6% தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வியை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த சம்மரில் ஆஸ்ட்ரோகம் எஜுகேஷனில் நல்ல ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, என்ன திடீர்னு இதை பேசணும்னு நினைக்காதீங்க, இதை நான் ப்ரொமோஷனுக்காக சொல்ல, இந்த சம்மரை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறேன். எஜுகேஷனுக்கு ஆன்லைனில் ஒரு நல்ல தரமான ஒரு கல்வியை நாங்கள் கொடுக்கறதுக்கு இங்கே தயார் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பிளாகில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதை புரிஞ்சிடும். ஓகே, கல்வி இன்றைக்கி நம்மக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வேகமாக வளர்ந்துட்டு இருந்தது நம்ம கல்வி. அந்த கல்வி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து குறைஞ்சிருக்கா ஏறிக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்தில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, இது வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இனி கொரோனாக்காக பார்த்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து படிப்பை வந்து குறைச்சிடாதீங்க. ஸ்கூலுக்கு போன பிறகு தான் நான் வந்து பார்த்தோன்னா மற்ற கிளாஸ்லாம் போவேன், ஸ்கூலுக்கு போன பிறகு தான் நான் வந்து பார்த்தோன்னா கல்வியை நான் சேர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்தால. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் டெக்னாலஜி படி நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஆன்லைனில் நம்ம கிளாஸ்லாம் போகுது அப்படின்னா, கண்காணிங்க, அவங்கள கேர்ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து அவங்க என்ன படிக்கிறாங்கன்றதை கவனமாக பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த ஆண்டுலேருந்து இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து எஜுகேஷனை கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டூவில் வந்து நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, எஜுகேஷன் வந்து இந்த ஒரு வருஷத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது. மாத்திரை போட்டாதான் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தியை ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. மாத்திரை இல்லாமல் நம்மளுடைய உடம்பே ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சிருந்து தான். ஸோ அதுக்கான பழங்கள், அதுக்கான காய்கறிகள், அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், எக்ஸசைஸ், நல்லா எக்ஸசைஸ் செஞ்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்னால் ஒரு பக்கமாக செய்கிற விஷயங்கள் கிடையாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வேர்க்கிற அளவுக்கு நல்லா எக்ஸசைஸ் செஞ்சு வாக்கிங் நல்லா போயிட்டு இது மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னால நோய் சக்தியை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது பயங்கரமாக இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 89,000 கேசஸ்க்கு மேலே இன்றைக்கி நம்ம பார்த்து இன்றைக்கி பதிவு பண்ணுற இந்த நேரத்தில் 89,000 கேசஸ்க்கு மேலே வந்து பதிவாயிருக்குன்றது தகவல் வந்துருச்சு. ஆனால் நம்ம தமிழகத்தில் 3,000 மேலே வந்தாச்சு. இதுக்கு என்ன காரணம்னு அவங்க கேட்கும்போது நிறைய டெஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு போடா கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி யாரும் மாஸ்க் போடுறதில்லை. ஸோ ஒரு பயம் வந்து இல்லாமல் நோய் நமக்கு ஒன்றும் ஆகிடாது, இது வந்தால் என்ன ஒரு 10 நாள் இருந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்து தட்ட ஆரம்பிச்சிச்சு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு வைரஸ், இது உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த நோயை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நம்ம உடம்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இளைஞர்களுக்கு பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்கள், இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், தயவு செஞ்சு அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா லாக்டவுனை நம்ம தள்ளி போடலாம். ஸோ தமிழகத்தில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் மும்பையில் வந்து உங்களுக்கு 8,000 கேசஸ்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அந்த சிட்டியில். அப்போ அந்த இடத்துலையே லாக்டவுன் வந்து பண்ணாமல் வெறும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வச்சுருக்காங்களே தவிர பெருசாக லாக்டவுன் இல்லை. அப்போ லாக்டவுன் வருமானு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். வந்துச்சு வரத்துக்கான காரணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம், நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சமூக இடைவெளி இல்லாமல் மாஸ்க் போடாமல் சுகாதாரம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து லாக்டவுனுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். சரி, நம்ம தமிழ்நாடு தமிழர்களுடைய பண்பாடு கை கால் சுத்தம் வைக்கிறது, சுத்தம் உள்ளவர்கள் தான் ரொம்ப கைகால் சுத்தமாக இருப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கையை அலம்பிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம எங்கன்னா வெளியிலிருந்து போயிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கூழா இருந்தாலும் குளித்து குடி, கந்தையாக இருந்தாலும் கசக்கி கட்டு அப்படின்ற பழமொழிலாம் நம்ம அன்னை காலத்து காலத்துலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மாஸ்க்கு பழைய மாஸ்காக இருந்தாலும் தோச்சு போடு அப்படின்ற மாதிரி புது பழமொழியை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து மாஸ்க்கை வந்து வாஷ் பண்ணிட்டு போடுங்க. ஸோ சுத்தமானவங்க தான் நம்மளாம், சுத்தம் சுகாதாரம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கவங்க தான். இந்த சுத்தத்தை இன்றைக்கி நம்ம வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த கொரோனாலேருந்து நம்ம விடுபட்டு வெளியே வரலாம். அதே மாதிரி அதுக்கான வேக்சின்லாம் நிறைய வந்துட்டு இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து முக்கியமான 3 டாபிக் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். சரி, அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோட்டோஷாப் வீடியோ வந்துட்டுருக்குது, அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வந்து அழகாக வந்து சேரும். ஓகே, அடுத்த பதிவு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ் கேசவன். மீண்டும் சந்திப்போம், நல்லதே நடக்கும்.